வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ட்ரேடிங் வெப்சைட்டு. ஸோ வெப்சைட்டு ஆப் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஒரு சூப்பராக பேமெண்ட் கொடுக்குற ஒரு வெப்சைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர், ஓகேவா, ரெஃபர் பண்ணி என் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும், ஓடிபி போட்டுங்க. இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிங்க, ஓகேவா. கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெஃபர் கொடுத்துருங்க, கீழே அதை அப்படியே விட்டுருங்க, ஓகேவா. பாஸ்வேர்டு போட்டுங்க, போட்டு ரெஜிஸ்டர் கொண்டு ரெஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ சைன் அப் லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஒரு நிமிஷம் இருங்க, ஓகே. என்னோடய பேஜ் நான் லாகின் பண்ணிட்டப்போ, ஸோ லாகின் பண்ணுறதுக்கப்புறமா பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மெயின் பேஜ் உங்களுக்கு. ஸோ உள்ளே வந்துடுங்க, பாருங்கள் மீன் ஒரு ஆப்ஷன் இருப்போம், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் என்னோடய பேலன்ஸ் ஷோ ஆகும். உங்கள் மொபைல் நம்பர் அங்கே உங்களோட ஐடி நம்பர் தான் உங்கள் மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் அதை போய்ட்டுங்க, சேஞ்ச் நேம் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நேமை மாற்றிக்கலாம். ஸோ நெக் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வேலை அதை முடிச்சுட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் பேலன்ஸ் ஷோ பண்ணுவோம், அதை வித்ரா எடுத்துக்கணும். நீங்கள் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 100 ரூபா வந்தோடனே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம், சரியா. ஃபஸ்ட்டு வந்து அதாவது 100 ரூபா கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க ரெஃபருக்கு, பர் ரெஃபருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கு 100 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரெஃபர் பண்ணுற பர்சன் அவங்க இருக்காங்க இல்லையா, சைன் அப் பண்ணுறவங்க, அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, நமக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, கலர் ட்ரேடிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் அந்த கொடுக்குற 10 ரூபா 50 ரூபா வச்சு நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடுங்க, விளையாடி வின் பண்ண முடிஞ்சால் வின் பண்ண 100 ரூபா எடுத்து வித்ரா எடுத்துங்க. அப்படி இல்லையா, இது ரீசார்ஜ் மட்டும் பண்ணிடாதீங்க, பண்ணனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். நான் எப்பயுமே அது ப்ரமோட் பண்ண மாட்டேன், ஓகே. இப்போது எதுக்கு நான் அதை போடுறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க ரெஃபருக்காக தான், சரியா. ரெஃபர் அமௌண்ட்டு நல்லா நிறைய கிடைக்குது, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டு, சரியா. ரெஃபர் பண்ணி அமௌண்ட்டு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய அமௌண்ட்டை ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அப்ளை அமௌண்ட்டை போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். ஸோ நான் கொடுத்த அமௌண்ட்டு இப்போ 11,000 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 150 ஒன்று கொடுத்தேன், அதை வந்து வந்துருச்சு, இப்போ வித்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இருக்கிற அமௌண்ட், ஓகேவா. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அது ரிசீவ் ஆகிடும், அந்த அமௌண்ட் வந்து அங்கே ஆட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், உள்ள போய் பார்ப்போம், ப்ரொமோஷனில் போய் பார்த்துருவோம். சாரி, ஆர்டர் போயிட்டேன், ப்ரொமோஷனில் போனீங்கன்னா. ஸோ இங்கே வந்து ஒரு 3 விதமாக காட்டுவோம், அதாவது நம்ம அமௌண்ட்டு காட்டுவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அப்ளை போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதாக காட்டுவாங்க, அதாவது எவ்வளோ ரெஃபர் எடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற பர்சன்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதோட அமௌண்ட், அது கமிஷன் மாதிரி உங்களுக்கு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணிடுறோம், ரெஃபர் அமௌண்ட்டும் வரும், ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி கேம் இல்லாததுலேயும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இது கேம் தானே, ஒரு ட்ரேடிங் வந்து. ஸோ அதை பண்ணும்போது அது வழியாக உங்களுக்கு இன்கம் பண்ணுவோம், லாஸ் பண்ணாலும் வின் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டு எதாவது கிடைக்கும், டோட்டலாக எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய அமௌண்ட் இப்போ வந்து 11,000 வந்திருக்கு. ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து லெவல் வரைக்கும், ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டு லெவல் கொடுக்குறாங்க. ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,800 பக்கம் அவ்வளோ பேர் பக்கமாக விளையாடிருக்காங்க. ஸோ அத்தனை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, ரெஃபர் பண்ணோம், ரெஃபர் பண்ணாலும் பெரிய கேவிசி பண்ணோம், அது பண்ண இது பண்ண அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா. சிம்பிள், ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சைன் அப் பண்ணணும், அவ்வளோதான். சைன் அப் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஏதாவது சூஸ் பண்ணுங்கள், ரெட்டு க்ரீனு இது மாதிரி ஒரு ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ நான் நிறைய போட்டுக்க லாஸ் தான் ஆகுது எனக்கு, நான் நிறைய விளையாடிருக்கேன். ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க, 100 ரூபா போட்டு போட்டு பார்த்தேன், லாஸ் ஆகிடுச்சு, நான் அதுக்கப்புறம் விளையாடலை. ஸோ விட்டுட்டேன். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறத சொன்னார், இந்த ஆப்ஷன் இருக்குன்னு, அதாவது அப்ளை போனஸ் வருது இல்லையா, அந்த கேஷை வித்ரா எடுக்க முடியும்னு அவர் தான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் எனக்கு ஆக்சுவலாக இந்த நான் கலர் ட்ரைனிங் பண்ணதே கிடையாது, உண்மையே சொன்னான், சரியா. அதனால் அந்த வித்ரா பண்ணுற அமௌண்ட்டு அவர் கொடுத்து, அவர் சொன்ன ஐடியா தான் நான் பண்ணேன். ஸோ வித்ரா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம். வித்ரா வந்தோடனே நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் எடுத்தோடனே. அதனால் தான் டெலகிராம் ஜாயின் பண்ண சொல்கிறோம் உங்களுக்கு, சின்ன சின்ன அப்டேட்டாக நம்மளாம் கொடுப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆப்பு கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆப் இல்லை போல். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகலாம் தெரியாது, நம்ம எதாவது லாஸ் ஆபத்தில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், யூஸ் தூக்கிப்பட்டு போய்டே இருக்கிறது. அவ்வளோதான், ரெஃபர் பண்ணே இருங்க, ரெஃபர் பண்ணி தான் வர வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
அவன் வெப்சைட் க்ளோஸ் பண்ணால் நம்ம தூக்கி போட்டு அடுத்த வெப்சைட்டை பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோதான், நமக்கு எதுவும் லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து மணி ஆட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேங்க் இருக்கும். ஆட் பேங்க் கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களோட யூஸர் நேம் பாஸ்வேர்டு, சாரி ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில் எல்லாமே க்ளீனாக போட்டுக்கணும். ஓகேவா? அட்ரஸ் கேட்கவும், அட்ரஸ் மட்டும் நீங்கள் எதாவது, சாரி இது அட்ரஸ் அட்ரஸ் கேட்பாங்க, அட்ரஸ்லாம் மட்டும் நீங்கள் எதாவது கொடுக்காது, ஃபேக்காக ஏதாவது சும்மா போட்டு விடுங்க. ஓகேவா? கரெக்டான அட்ரஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் போடவே தேவை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அட்ரஸ் ஃபில்லே பண்ண தேவை, பிளாங்காக விட்ருங்க, அட்ரஸ் ஸ்டெச்சுக்கே போக தேவையில்ல. அது எதுக்குன்னா அந்த ஆர்டர் போடுறாங்க, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வரும் பாருங்கள் அந்த பேஜ். ஸோ அந்த அந்த வாட்ச் அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் வாங்கணும், பை பண்ணணும், மட்டும் அட்ரஸ் கொடுக்கணும், நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நமக்கு தேவையும் இல்லை. இங்கே பாருங்கள், மேலே இருக்குது அந்த அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு போட்டு அது கீழே அப்ளை இருக்குது பாருங்கள், அந்த அப்ளை குத்தினா அந்த அமௌண்ட்டு அப்ளை ஆகிடும். இது வந்து ரெஃபர் பண்ணுற கிளிக்கு தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், அந்த லிங்க்கு இப்போ கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டு மேலே இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அப்ளை குத்தினா அப்ளை ஆகிடும். அப்ளை கொடுத்து இந்த அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்காங்கன்னா அதுக்கு அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து வேலெட்டில் மேலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகும். கொஞ்சம் இருங்க, லோட் ஆகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்திச்சு பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஷோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் வித்ரா கொடுத்துக்கலாம். வித்ரா கொடுத்தா மேக்ஸிமம் 24 to 48 hours உங்களுக்கு வித்ரா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வரக்கூடிய ரெஃபர் அமௌண்ட் அந்த ப்ரொமோஷனில் போங்க. போனோடனே இப்போ பாருங்கள், இப்போ 300 இடம் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜஸ்ட் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் டைப் பண்ணுங்கள். 300 போட்டுங்க, போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 or 2 hours மேக்ஸிமம் அங்கே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆகிடும், மெயினில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் ஆன அமௌண்ட்டு என்ன ப்ரா ஸ்டேட்டஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். அப்ளை போனஸை போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ ப்ராசஸில் இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சுன்னா எனக்கு வித்ரா அந்த 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 வேலைட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம அங்கேருந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ 1 or 2 hours உங்களுக்கு வந்துடும். அது மேக்ஸிமம் 1 hour 2 hours அவ்வளோ தான், அதுக்கு மேலே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உண்டான வீடியோ. மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வித்ரா வந்தவொடனே இப்போ உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உண்டான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.